வணக்கம் நேயர்களே, காலை வணக்கத்துடன் முதற் பார்வை செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது விஷ்ணுராஜ். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அயோத்தி வழக்கில் இன்று காலை 10:30 தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். 2.77 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என தீர்ப்பு வழங்குகிறது அரசியல் சாசன அமர்வு. அயோத்தி உட்பட உத்தரப்பிரதேசம் முழுவதும் 144 தடை உத்தரவு. கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பலத்த பாதுகாப்பு. தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு. சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களில் விடிய விடிய சோதனை. தமிழக அரசியலில் வெற்றிடம் என்பதே இல்லை. இடைத்தேர்தல் வெற்றி மூலம் நிரூபிக்கப்பட்டதாக ரஜினிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. மகாராஷ்டிர முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பட்னாவிஸ். சிவசேனா மீது சரமாரி புகார். தவறான நபர்களுடன் கூட்டணி அமைத்ததற்காக வருத்தப்படுகிறேன் என உத்தவ் தாக்கரே பதிலடி. இந்தியா பாகிஸ்தான் இடையே கர்தார்பூர் வழித்தடம் இன்று திறப்பு. இம்ரான்கானும் பிரதமர் நரேந்திர மோடியும் இருநாட்டு பகுதிகளில் தொடங்கி வைக்கின்றனர்.